ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே காலை முன்ன நேரலாகி உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கணும் ஆயிரம் மடங்கு பெருகும்படி ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த 1574 காலை மன்னா நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக மிக முக்கியமான ஒரு காரியத்துக்காக ஜெபிப்போம். அது எதுக்கென்று பார்க்கும்போது, இந்த நாளில் செல்போனுக்கு அடிமைப்பட்டிருக்கிற பெண் பிள்ளைகளுக்காக, அதாவது செல்போனுக்கு அடிமைப்பட்டிருக்கிற பெண் பிள்ளைகள் அந்த பழக்கத்திலிருந்து வெளியே வருவதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் பெரிய அற்புதங்களை வாழிய பிள்ளைகள் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்வாராக. இந்த 1574 காலை மன நிகழ்ச்சியில நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். தீர்க்கதரிசனமாக கீழ்ப்படிந்த ஆபிரகாம், அல்லேலூயா. யா நல்ல கவனிங்க, ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், நல்ல கவனிங்க. ஆதியாகமத்து புஸ்தகம் 12:1 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு போ என்றார். இல்ல கவனிங்க, 4 வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அல்லேலூயா. அப்போ இந்த ஆசீர்வாதமான காலவேளையில ஆண்டவர் இயேசு உங்களை என்னை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நல்லா கவனிங்க, இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ இருக்கிற இடத்தை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போன ஆண்டு சொல்றாரு. சொன்ன உடனே ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். அதான் சொன்ன, கீழ்ப்படிந்த ஆபிரகாம் சொன்ன. எப்படிங்க போக முடியும், மனைவி இருக்காங்க, நிறைய வேலைக்காரங்க வேலைக்காரிகள் இருக்காங்க, சொத்து சுகம் இருக்கு, ஆடுபாடு இருக்கு, நிறைய காரியம் இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் ஆபிரகாம் நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் ஊரையும் உன் சொந்த பந்தத்தையும் விட்டு உன் தகப்பனுடைய வீட்டை விட்டுட்டு புறப்பட்டு போ, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போங்கிறாரு. இதான் சொல்லியிருக்கிறாரு. எங்க போறோம் அவனுக்கே தெரியாது. ஆனா ஆண்டவர் உடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கு வேணும் அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நம்ம கீழ்ப்படியணும். நமக்கு ஒரு மேல்படி வேணும் அப்படின்னா நமக்கு ஒரு கீழ்ப்படி அவசியம் தேவை இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவை 1000 ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னால அவர் சொன்ன வார்த்தைக்கு நானும் நீங்களும் கீழ்ப்படியணும். ஆபிரகாம் ஒன்றையும் குறித்து கேள்வி கேட்கல. ஆண்டவர் போக சொல்றாரு, அவன் போறான். இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போச்சுன்னா நீங்க போறீங்களா? உங்க வீட்டிலயோ அல்லது உங்க பாஸ்டர் பார்த்து, தம்பி நீ இந்த இடத்துக்கு போயிட்டோம்னா நீங்க போறீங்களா? அல்லது உங்களுக்கு ஊழியம் கொடுக்குற ஸ்தாபனம் உங்களை பார்த்து, நீங்க இந்த இடத்த ஊழி செஞ்சது போதும், நீங்க இன்னொரு ஊருக்கு போங்க அப்படின்னா நீங்க போவீங்களா? போக மாட்டீங்க. ஏன் போக மாட்டீங்க? ஏன், நான் எவ்வளவு நாள் இங்க இருந்துட்டேன், எவ்வளவு ஆத்துமாக்களை பெற்றெடுத்துட்டேன், எனக்கு இங்குள்ள மக்கள் தான் பழக்கம் இருக்கு, போற இடத்துல ஸ்கூல் கிடையாது, ஆஸ்பத்திரி கிடையாது, ஏகப்பட்ட காரியத்தை ஆண்டவர் கேட்டுட்டு இருப்பான். ஆனா இந்த ஆபிரகாம் பாருங்க, ஆண்டவர் சொன்ன உடனேயே வேற எதையும் கேட்கல, அவன் உடனே புறப்பட்டு போறான். அதான் 12:5 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 சொல்வார் பாரு, நானும் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாதான் இந்த 12:2 நமக்கு கிரியை செய்யும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம சத்தத்துக்கு செவி கொடுக்காம நம்ம இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்கவும் முடியாது, நம்ம பேரை பெருமைப்படுத்தவும் முடியாது. அல்லேலூயா சொல்லிட்டாரு, நீ போல நான் காண்பிக்க தேசத்துக்கு புறப்பட்டு போட்டாரு. போனீன்னா நான் சொல்ல பாருங்க, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். என் வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சுட்ட அப்படின்னா உங்களுக்கு ஆசீர்வாதம்.
உடனே பாருங்க, ஆபிரகாம் உடனே கர்த்தர் சொன்னபடியே கீழ்ப்படிந்து அவர் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போயிட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு மேலையில் இருக்கிற ஒரு நபர் உங்களுக்கு ஒரு வேலை சொன்னார்னா அது செய்ய மாட்டேங்க, 1008 கேள்வி வைப்பீங்க. ஆனா ஆபிரகாம் கேட்கவில்லைங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஆண்டவரே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல எங்களையும் ஆசீர்வதிங்க அப்படிங்கன்னு ஜெபம் பண்றான். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தது போல நீங்க கீழ்ப்படுகிறீங்களா? கீழ்ப்படியல. ஒரு வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியலங்க, எதுதான் பேசியிருக்கிறோம். அல்லேலூயா. மாதிரி எப்படிங்க நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும்? சபைக்கெல்லாம் இருப்பாங்க, 10 வருஷமா இருப்பாங்க, 12 வருஷமா இருப்பாங்க, 38 வருஷமா இருப்பாங்க, 18 வருஷமா இருப்பாங்க. ஆனா ஒரு நன்மை இருக்காது, ஒரு விடுதலை இருக்காது, ஒரு சுகம் இருக்காது, ஒரு செழிப்பு இருக்காது. கடனுக்கு மேல கடன். என்ன காரணம் நினைக்கீங்க? அவங்க ஏதோ ஒரு காரியத்துல ஆண்டவருடைய சத்தத்துக்கு அவங்க கீழ்ப்படியல. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கிறனாலதான் இன்னும் நமக்கு பிரச்சனைகள் தீரல. அல்லேலூயா. ஆபிரகாம் பாருங்க, ஆபிரகாம் கர்த்த சொன்ன உடனேயே அவன் புறப்பட்டு போனான். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேர கடந்து வருதா? அல்லது நீங்க ஆராதிக்க போற சபையில பலிபீடத்துக்கு கர்த்தருடைய வார்த்தை ஊழியக்காரங்க மூலமா கடந்து வருதா? அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். காலை மண்ணா நேரலாகிய நீங்கள் கீழ்ப்படியணும். கீழ்ப்படிந்தா தான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். அல்லேலூயா. பாட்டு பாடினா மட்டும் போதாதுங்க, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு வரணும் அப்படின்னா ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது போல நானும் நீங்களும் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, கீழ்ப்படிந்து போனதுனால நல்ல கவனிங்க. வசனம் சொல்லி வாசிக்க பாருங்களேன். ஆதியாகமம் 13:2 ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். அல்லேலூயா. ஆபிரகாம் அதுக்குள்ள சீமானாயிட்டா. வெள்ளி உடைமைகள், பொன் உடைமைகள், ஆடு மாடுகள், வேலைக்காரிகளுடைய ஆஸ்திகளுடைய சீமானா இருந்தான். என்ன காரணம் நினைக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். அவர் எங்க போ சொன்னாரோ அங்க போறான். அவர் சொல்லாத இடத்துக்கு போகல. முதவும் தேசத்தை விட்டு வெளியே வா, முதவும் தகப்பன் வீட்டை விட்டு வெளியே வா, முதவும் இடத்தை விட்டு வெளியே வா. நீ உள்ள இருக்கிற வரைக்கும் உனக்கு ஆசீர்வாதம் இருக்காது, நீ வெளியே வா அப்படின்னு சொல்லி அப்பா கூட்டுட்டார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிக்க பாருங்களேன். அதாவது ஆதியாகமம் 22 ஒரு வசனம் இருக்கு பாருங்க. நீ ஆதியாகம் 22:18 நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பெயரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது வேற ஒரு சாப்டர். என்ன இதுலயும் ஆண்டவர் இதுலயும் ஆபிரகாம் கீழ்ப்படுகிறான். அல்லேலூயா. அங்க சொல்றாரு, நீ உன் சொந்தத்தோடு வெளியே வாப்பா, நீ இருக்கிற இடம் சரியில்லை. புரியா உனக்கு? நீ உட்கார்ந்துருக்க இடம் சரியில்லை, நீ நிக்கிற இடம் சரியில்லை, நீ பழக்க வச்சிருக்கிற இடங்கள் சரியில்லாத இடத்துல விட்டு பழக்க வச்சிருக்க. அதை விட்டு நீ வெளியே வா. நீ வெளியே வந்துட்ட அப்படின்னா வெளியே வந்து நான் சொல்ற இடத்துக்கு போ. நீ விரும்புற இடத்துக்கு நீ போகக்கூடாது. நான் சொல்ல இடத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாகவே இருப்பாய். அல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில ஏன் உயர்வு வரல? ஏன் இன்னும் உங்க ஆபீஸ்ல ப்ரொமோஷன் வரல? ஏன் ஊழியத்தில் ஒரு வெற்றி உள்ள ஊழியம் இல்லை? எதற்கு ஒரு பெரிய பின்மாற்றம் அப்படின்னா நானும் நீங்களும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியல. ஆனா மனுஷங்க சொல்ற வார்த்தை கீழ்ப்படியும். கர்த்த சொன்னாரு நீ புறப்பட்டு வா அப்படிங்கிறாரு. வீட்டில் சொல்றாரு புறப்பட்டு போகாத, கர்த்த காமிச்சு இதுதான் அப்படின்னு உட்கார வச்சிடறாங்க. அல்லேலூயா. அதனால தான் நம்ம வாழ்க்கையில தடுமாற்றம். நல்ல கவனிங்க, ஆபிரகாம் கர்த்தருடைய சொல்லுக்கு அவன் கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிந்ததுனால அவன் மட்டும் ஆஸ்வதிக்கப்படல, அவன் சந்ததி ஆஸ்வதிக்கப்பட்டது. ஐயா, ஒரு ஆள் குடும்பத்தில் கீழ்ப்படிந்தா உங்க குடும்பம் முழுவதையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன்னுடைய கீழ்ப்படியாமல் நிமித்தம் தான் குடும்பத்தில் புயல் வீசிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏன் குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை வருது? ஏன் சச்சரவு வருது?
ஏன் விபத்துகள் வருது, ஏன் நம்ம ஜெபம் கேட்கப்படல, எதற்கு தடுமாற்றம், ஏன் நல்லா இருந்த கணவர் ஏன் பழையபடி போதை போட போறாரு, நல்லா இருந்த பிள்ளைங்க ஏன் உங்க வார்த்தைக்கு கட்டுப்படல அப்படிங்கும் போது, நீங்க முதல் கத்தோட வார்த்தைக்கு கட்டுப்படல, நீங்க முதல் கத்த சத்தத்தை கீழ்படுத்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் உங்க சத்தத்தை கேட்பாங்க. அல்லேலூயா. குடும்பத்துல புயல் ஓய்ந்து விடும், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இன்னைக்கு நானும் நீங்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமோ அன்னைக்கு நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆபிரகாம் ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிந்த உடனேயே அவனுக்கு ஒரு உயர்வு, அவனுக்கு ஒரு செழிப்பு, அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம், அவனுக்கு ஒரு மேன்மை, அவனுக்கு ஒரு பாதுகாப்பு, அவன் பலத்தின் மேல் பலன் அடைந்தான். அல்லேலூயா. அப்போ இந்த காலமே நான் நேராகி நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வேணும், உங்க ஜெபம் கேட்கப்படணும், உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில மங்களகரமான காரியம் நடக்கணும், உங்கள் பிள்ளையுடைய படிப்புக்கு ஏற்ற வேலைகள் கிடைக்கணும், உங்களுக்கு ஒரு கற்பத்தின் கனி உண்டாகணும், உங்க சபையில ஊழியத்தை ஒரு பெருக்கம் உண்டாகணும், உங்க ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் விசாரித்து அதற்கு நீர்ப்பாய்ச்சி பழுக பெருக செய்யணும் அப்படின்னா, நீங்களும் நானும் கர்த்தர் என்ன சொன்னாரோ அதற்கு கீழ்ப்படிந்தால்தான் இத்தனை ஆசீர்வாதங்களும் நமக்கு தேடி வரும். நீங்க செய்யற தொழில ஒரு விருத்தி உண்டாகணும் அப்படின்னா, முதலாவது கர்த்தர் என்ன சொன்னாரோ அதற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். அப்ப ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கு வேணும் அப்படின்னா, ஆபிரகாம் கீழ்ப்படிந்தது போல நானும் நீங்களும் கீழ்ப்படிவோம், உண்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். ஜோமனோமா. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாம் உங்க சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே அவரை நீங்க ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துறீங்க. அதே போல நாங்களும் உங்க சத்தத்தில் கீழ்ப்படிய எங்களுக்கு கிருபை தாரும், எங்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆபிரகாமை போல கீழ்ப்படிவோம், நன்மைகளை பெற்றுக்கொள்வோம்.